வந்து எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக லீவு அதனால் நான் நான் ஒரு நாள் ஃபுல்லாகவும் எங்கள் அப்பா கூட நின்று சின்ன சின்ன வேலை நிறையா இருக்கா அதனால அந்த வேலை பார்க்க போகிறேன் இப்போ வந்து வண்டக்காவுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு அடிக்க போகிறோம் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கெமிக்கல் மருந்து இல்லை இது வந்து சாதாரண வேப்பங்குட்ட இதுதான் அந்த அரைச்சி இந்தமாதிரி தண்ணியில் கலக்குனால் இந்த மாதிரி ஆயிரும் இப்போ வந்து அவர்கா செடி இந்த மாதிரி பூச்சா இருக்கிறதுனால இதுக்கு நம்ம வந்து த அந்த வேப்பங்கண்ணுக்கு தண்ணி தெளிக்கலாம் இப்போ வந்து தெளிக்க போகிறோம் நம்ம குழந்த நிறைய பிச்சு இருந்துச்சு இப்போ இது போயிட்டு பாருங்க குழந்தை நல்ல குட்டி குட்டி வந்தாருச்சு இப்போ பறந்துட்டு இனிமேல் வரவே வராதுங்க ஏன்னா இந்த தண்ணி தெளிச்சதுனால அது பறந்து போயிட்டு பூசணிக்காக வந்து ஒரு செட்டு காய்ச்சி முடிச்சிட்டு நாங்கள் முழுசையும் பிடிங்கி போடலான்னு நினச்சோம் ஆனால் ஏற்கனவே காய்ச்சிய செட்டை மட்டும் பிடிங்கி போட்டுரும் இன்னொரு செடி தூர்லேருந்து வருது அது நல்லா காயும் பூவும் வைக்க ஆரம்பிச்சுட்டோம் நல்லா அதை பிடிங்கி போடல பணம் கொஞ்சம் படர்ந்து பேருக்கு பாருங்க அதை நாங்கள் வெட்டி எடுக்கணும் இது வந்து புதுசாக வந்த கொடி நான் தூரில் உள்ள சொன்னேன்ல அதான் இந்த கொடி இந்த ஊருக்குள்ள பாருங்க எல்லா செல்லையும் களை எடுக்கணும் தக்காளி பாத்தியெலாம் களை பிடிங்க களை எடுத்தாச்சு இப்போ கத்திரிக்காய் பத்திலையும் களை எடுத்தாச்சு இப்போ வந்து பாவக்காய் பாத்தியில் வந்து களை எடுக்கணும் இப்போ அதுவும் எடுத்தாச்சு கொஞ்சம் நல்லா களை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் இப்போ வந்து இதுலேயும் எடுத்து முடிச்சாச்சு இப்போ வந்து பப்பாளி மத்துக்கு மண்ணிச்சு வைக்க போகிறோம் ஏன்னா அது அப்படி வச்சாலும் டக்குன்னு செடி வளர்ந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் குட்டிலேயே காய்ச்சிரும் அப்படி வச்சா இப்போ வந்து நான் மண் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நான் பப்பாளி கண்ணில் வந்து நாங்கள் மண்ணி சிக்க போகிறோம் இப்போ வந்து மண் அண்ணி ஆரம்பிச்சிட்டோம் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா அது ஏற்கனவே நாங்கள் நிறைய இருந்துச்சு குட்டி குட்டியா இப்போ வளரட்டோன்னு ஒட்டோம் இல்லை குட்டி குட்டியாக மழை பெஞ்சி நல்லா அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம் ஒன்று ரெண்டு இருந்தால் தான் நல்லா வளருன்னு விட்டுட்டோம் ஒன் ஒன்று ரெண்டு இப்போ இப்போ வந்து மாலை நிறைய அணைச்சி வைக்கணுன்னு கூட அவசியம் இல்லை கீழே வேறு பக்கில் மட்டும் லைட்டாக அணைச்சி வச்சா மட்டும் போதும் இந்த அணைச்சி நல்லா வச்சாச்சு ஆச்சு அழகாக வச்சாச்சு இப்போ இப்போ வந்து மண் ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்க பாருங்கள் க்ளோஸாக பிளாக்கில் இருக்க குழுத்து மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ நடந்து போகுது கையில் குச்சம் குச்சமாக இருக்கும் அதை நடந்து போகுது இது மண்ணில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ மண்ணில் இருக்குது அதனால தான் செடிலாம் வேகமாக ஸ்பீடாக வளருது இப்போ வந்து சொரைக்கா செடியில் வந்து ஒட்டி இருக்க கொடியை மட்டும் எடுத்து நேராக எங்கே நம்ம போட்ருக்கோமோ அந்த இடத்துல மட்டும்தான் போடணும் இல்லாட்டி வழியில் அது பாட்டுக்கு படறோம் இந்தமாதிரி இழுத்து விட்டால் ஒன்றும் செய்யாது இந்தமாதிரி அது பாட்டுக்கு எல்லா இடமும் படரும் நம்ம தான் ஒரே லைனில் இழுத்துடணும் இந்த இப்போ இழுத்து விட்டு முடிச்சாச்சு இப்போ ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது இதையும் இழுத்து விட்டாச்சு இப்போ வந்து அங்கே தான் நாங்கள் வச்சோம் எழுநில போது பாருங்கள் அங்கே வரைக்கும் போகுது தோட்டம் ஃபுல்லாகவும் அழுவிலாம் வெயிட்டு இதாக பாருங்கள் பதிய எழுந்துருக்கு பாருங்கள் வேறு இதாகலாம் வேறு இருக்குது பாருங்கள் வேறு தான் பற்றி வந்துருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு செடியிலேருந்து ரெண்டு செடி மூணு செடி பத்து செடி எவ்வளோ நீளாக இருக்கோ அதில் ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் பாத்தியில் வந்து இந்த ஒன்று எல்லாத்துலேயும் எடுத்தாச்சு இது ஒன்றில் மட்டும் எடுக்கலை ரெண்டு செடி குட்டியாச்சு அதை எடுத்துகிட்டு அந்த அதுலேயே பேசிருக்கோம்ல அதை மட்டும் மூடி இருந்தோம் இந்த செடியை வந்து தள்ளி வச்சுட்டா எதுவும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து அதான் அந்த கேப்பை மூடியாச்சு இப்போ வந்து நட்டைக்கெல்லாம் தள்ளி நட்டிக்க போகிறோம் நம்ம இப்போ இந்த இடத்துல நட்டிக்க போகிறோம் இந்த இடத்துல தான் நட்டிக்க போகிறோம் நாங்கள் இருந்தால் பாருங்கள் ரெண்டு செடி இருக்குது ரெண்டையும் ஒரே அப்பெல்லாம் வைக்கல ரெண்டு இடத்துலேயும் ரெண்டு செடி வைக்க போகிறோம் ரெண்டு இடத்துல ஒரு செடி ஒரு செடியாக வைக்கணும் தள்ளி போய் சுட்டு இல்லாட்டி செடி பெருசாகவும் ஆனால் காய்க்காது இந்தமாரி வச்சுட்டு நல்லா வந்து நேராகணும் இல்லட்டி செடி வந்து கருகிப் போயிடும் கீழே அடியில் வேறு வளைஞ்சிச்சின்னா கறிக்கி போயிடும் செடி ஏன்னா ஆனிவர் வளையவே கூடாது வளைஞ்சிச்சின்னா அப்படி வளைஞ்சுன்னா செடி கருக்கி போயிடும் அந்தமாதிரி கருகின்னா செடி இன்னும் வளையவே வளராது என்னென்னா தனித்தாலும் அது வளரவே வளராது அதனால தான் இந்தமாதிரி பண்ணணும் வச்சு முடிச்சாச்சு நாத்தலாம் எங்கள் தொடர்ந்து வந்து நிறைய இருந்துச்சு அதனால எல்லாருமே வச்சாச்சு வந்து நானும் எங்கள் அப்பாவும் புடலங்காய் குடிக்கி வந்து பந்தல் போட வரோம் அது என்னச்சின்னா நாங்கள் வச்சு நெல் அழகா காய்க்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து புடலங்காய்க்கு பந்தல் போட வரோம் நாங்கள் பழைய பணம் கிட்ட இருந்துச்சு ஏன் வேஸ்டாக வேஸ்ட்டாக வேண்டாம்னு இதை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஊனியாச்சு கீழடியில் நல்லா கல் போட்டு குத்தி எடுத்து வச்சிடணும் இல்லாட்டி டம்முனு தெரியல நேரம் நமக்கே தெரியாமல் செடி காய்ச்சிருக்கும் போது விழுந்துடும் பெரிய மழை அடிச்சிச்சின்னா இது வந்து பழைய தண்ணி இது வந்து நாங்கள் மிளகாக்கு தெளிச்சு விட போகிறோம் ஏன்னா மிளகாவுக்கு பூச்சி எழுந்துடும் அந்த பூச்சிலாம் போகிறது அது தெளிச்சு விடுத்தா தான் பூச்சிலாம் போகும் இப்போ வந்து தெளிச்சு முடிச்சாச்சு கொஞ்சந்தான் ஒரு செடிக்கு தெளிக்கணும் இது வந்து மேடும் பள்ளம்தான் இருக்க வந்து நாங்கள் சமப்படுத்திட்டு கீரையும் முள்ளங்கியும் போட போகிறோம் இது மழை பெய்யுற நேரத்தில் தான் போடணும் மழை நல்லா பெஞ்சிச்சு அதனால இன்னைக்கு போடலான்னு இருக்கோம் முள்ளங்கி எப்படினாலும் கண்டிப்பா பீட்ரூட்டு முள்ளங்கி முட்டைகிறது தான் மழை பெய்கிற நேரத்துலலாம் போடணும் கீரை வெயில் காலத்தில் கூட போடலாம் ஒன்றும் செய்யாது கீரை எப்படியாச்சும் வளர்ந்துடும் டெய்லியும் தண்ணி ஊற்றினா எல்லா செடியும் வளரும் ஆனால் பீட்ரூட் மட்டும் வளராது காஞ்சு கருகி போயிடும் நாங்கள் வீட்டில் பீட்ரூட்டையும் இப்போ போட்டிருக்கோம் அதுவும் நல்லா வளர ஆரம்பிக்கு இப்போ பாருங்கள் இப்போ வந்து எல்லா இடமும் சமப்படுத்திக்கலாம் நம்ம எல்லா இடத்துலையும் சமப்படுத்திட்டு நல்லா கொத்தி கொத்தி விட்டுருக்கணும் இல்லாட்டி செடிலாம் வந்து டக்குன்னு வளராது காஞ்சி பெறும் வேறு பிடிக்க ஈஸியாகவே இருக்காது இந்தமாரி கொத்தி விட்டுக்காங்க நல்லா கொத்தி விட்டுறோம்னா சமமும் கத்திக்கணும் வரோம் தொழிலெல்லாம் வேஸ்ட்டே பண்ண மாட்டோம் ஒரு இது கூட பிளாஸ்டிக் மட்டும் போடவே கூடாது அது மட்டும் நாங்கள் போடல இதெல்லாம் போட்டுருவோம் ஆயிரும் இந்த மாதிரி குச்சி வச்சு கழுதி விட்டுக்கலாம் அப்படின்னா கட்டம் கட்டமாக இருக்கும் கட்டத்துல கீரை மாதிரி அழகா இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி கிண்டியா விடுறோம்னா இந்த மாதிரி கிண்டி தான் கீரை வெதெல்லாம் நல்லா உள்ள வெளியில வந்து ஒரே உரமா மேடம் பல்லமா ஆயிரும் ஒரே இடமா ஆயிட்டா ஒரே இடத்துல குத்தா முளைச்சிரும் இப்போ வந்து கீரை வர பாருங்க அழகழகா குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கு இதான் அரைக்கிற இதை அரைக்கிற அந்த புறங்க விதை நிறைய இருக்கு இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய வித போட் போட்டோம் போட்டாச்சு இப்போ வந்து தண்ணி பாய்க்கும் அந்த மாதிரி தான் தண்ணி பாய்க்கணும் ரொம்ப அரைக்கிற மாதிரி ஒட்டியே சும்மா போட்டோன்னா அந்த இந்த மாதிரி நம்ம களறி விட்டதையும் மீதி இல்லாததையும் தெரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது அதனால் மண்புழு வரோம் இது வந்து இப்போ வந்து இது போட்டுக்கலாம் மழை இப்போ வந்து மழைலாம் போட்டுக்கலாம் மண்புழு வரோம் இப்போ வந்து முள்ளங்கி இப் முள்ளங்கி விதவை இப்போ போட போகிறோம் நம்ம இப்போ வந்து போட்ட போட்டோம் பிறங்கும் நிறைய போட ஆரம்பிச்சிட்டோம் குட்டியோண்டி இடத்துல பொட்டலேயும் நிறைய முள்ளங்கி வளர்ந்துட்டு எங்களுக்கு போட்டாச்சு இன்னும் ஒரு ரெண்டு லைன் போடலான்னு இருக்கும் அதுக்கு தான் இந்த வெதை இது மாதிரி தான் முள்ளங்கி வருது இப்போ அமிச்சது தான் பிங்க் கலரில் கமிச்சே தான் முள்ளங்கி இந்த பிறகு இதுதான் ஏன் கருப்பாக இருக்கணும் அது வந்து மண்புழு வரும் அது மழை நல்ல போட்டு டக்குன்னு முளிச்சோன்ட்டு எங்களுக்கு நிறைய நாங்கள் போட்டோம் அதில் எல்லா செடியுமே மொழிச்சுட்டு போட்டு இப்போ முடிச்சாச்சு இப்போ மூடணும் இப்போ வந்து நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு நல்லா செட்டாகிட்டு பாருங்க கிரு முள்ளிங்கயும் நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா விதையும் நல்லா செட் செட் ஆகிட்டு நல்லா செட்டாகிட்டு பாருங்கள் இப்போ உள்ளியை வந்து பாருங்கள் நாலு நாளில் குட்டி குட்டி பார்த்தியெலாம் அழகாக வளர்ந்துட்டு இந்த இடத்துலலாம் எல்லாம் அழகாக ரெண்டாவது எல்லாம் விட்டுட்டு பாருங்கள் கீரை இந்த இந்த சைடும் வளருது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் விவசாயம் பண்ணுங்க ஹெல்த்தியாக இருங்க